உப்புமா? ஓட்ஸ் உப்புமா. நல்லா இருக்கு. சாய் மாமா பேக்கேஜ் பிரிக்கிறாங்கோ. ரொம்ப வெட்டா இருக்காமா? சரி காய வச்சிடலாம். ஹலோ எல்லோருக்கும், வணக்கம். மற்றும் ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ வந்து ட்ரெய்லரில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், ஊர்லேருந்து என்னோடய தம்பியும் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக போச்சு எங்களோட டேஸ் எல்லாம். கண்டிப்பாக வர வ்ளாக்ஸில் வந்து நாங்கள் போன ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் பற்றியுமே ஷேர் பண்ண போகிறோம். ஏன்னா பேக் டு பேக் பர்த்டேஸ் வேறு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகுது வ்ளாக்ஸ் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இன்றைக்கி மார்னிங் நான் வந்து இந்த சூப்பர் யம்மியான ஓட்ஸ் உப்புமா ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப டெலிஷியஸாக இருந்தது. கண்டிப்பாக என்னோடய வெயிட் லாஸ் ரெசிபீஸில் தனியாக ஒரு வீடியோல நான் அப்லோட் பண்றேன். இது என்ன உப்புமா? ஓட்ஸ் உப்புமா. ஓட்ஸா? நல்லா இருக்குல? நல்லதா? தெரியும் உனக்கு பிடிக்காதேன்னு. நல்லா இருக்கா? நல்ல ஜூசியா சூப்பரா இருக்கு. வெதருக்கு. ரிது பாய், ரிது பாய். ஆசமா இருக்கு, ஆசமா. பிடிச்சிருக்கா? நல்லாயிருக்கு. நிறைய வெஜிடபிள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ண உடனே வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது முடிக்கவே எனக்கு கிட்டத்தட்ட 2 hours ஆச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து மதியானம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி, கத்திரிக்காய், ரைத்தா. ஸோ இந்த பிரிஞ்சால் சைட் டிஷ் மட்டும் நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். மற்றபடி மட்டன் பிரியாணி ஆல்ரெடி நான் நிறைய தடவை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை, அதுக்கப்புறம் எள்ளு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப வறுபடணும்னு அவசியம் கிடையாது. அந்த ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் வந்தால் போதும். இது ஃபைனலாக பொடி பண்ணி நம்ம கத்திரிக்காயில் ஆட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் சைட் டிஷ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெடிக்கிட்டோன்னு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். ஸோ இந்த சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப ஜூஸியாக ஒரு நல்ல ஸ்பைஸியான பிரியாணிக்கு இது வந்து ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சம் அந்த வெங்காயம் வந்து கலர் மாறின உடனே கத்திரிக்காய் வந்து வெட்டி நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஸோ அதனால் லேசாக கலர் மாறி இருக்கு. ஸோ அந்த கத்திரிக்காய் பீசஸும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அண்ட் உப்பு சேர்த்து டோட்டலாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமாவே நீங்கள் வந்து இதை காரப்பொடி ஆட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் லிட் போட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். ஸோ தட் அந்த கத்திரிக்காய் வந்து உடஞ்சி போகாமல் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக கிண்டிகிட்டே இருக்க போகிறதுனால அது குழஞ்சி போயிடக்கூடாது அதனால். ஸோ இப்போது ஒரு 5 minutes கழித்து நான் வந்து கொஞ்சமாக காரப்பொடி, அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்ச நேரம் லிட் போட்டு மூடி வைப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கத்திரிக்காய் வந்து நீங்கள் ஓவராக ஃப்ரை பண்ண வேணாம். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எண்ணெயில் அதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க. எனக்கு அந்த ப்ரொசீஜர் பிடிக்காது. ஸோ இப்படி பண்ணாலே உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் உடையாமல் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ அந்த மிளகாய் தூள் எல்லாமே வந்து நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. லேசாக டோஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதில் நம்ம சேர்க்க போகிறது புளி தண்ணி. பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த வேர்க்கடலை, எள்ளு பொடி ரெண்டுத்தையுமே வந்து ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி ரசத்துக்கு காமனாக ஊற வைக்கிற அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா கரைச்சி தண்ணியை மட்டும் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இப்போ வாட்டர் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் அந்த புளி தண்ணி வந்து கத்திரிக்காயில் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் சுண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணியும் வந்து நல்லா கொதிச்சு கத்திரிக்காயோட பாயில் ஆகும் போது வேர்க்கடலை எள்ளு பொடி வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கட்டி விழாமல் லம்ஸாக வரக்கூடாது, அதனால்
கொஞ்சம் கொஞ்சமாக பொடி தூவி லேசாக கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி விழாது. அண்ட் பார்க்குறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப அம்மியாக இருக்கும். எனக்கு சுத்தமாக லைட்டிங்கே சரியில்லை. அண்ட் நான் வந்து அவசர அவசரமாக வேறு குக் பண்ணிகிட்டு இருந்ததுனால என்னால் ஃபைனலாக ஃபுல்லாக ஒரு வீடியோ கூட தொடர்ந்து எடுக்க முடியல. ஏன்னா எல்லாருமே வந்து சீக்கிரம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் சூப்பராக இருந்தது கிரேவி. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கலருக்கு நீங்கள் கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு காரம் வந்து கரெக்டாக இருந்தது. ஓடிட்டு சாரி சாரி வாங்க 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 வாங்க. ஹலோ 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 பேபி, என்னடா போய் உட்காந்துட்டருக வருக. எல்லாத்தையும் சானிடைஸ் தான். சாய் மாமா எங்க? அது பேகன் ஸ்ப்ரேடு. இவரு இவர் குதிக்கிற பேர் அவ. ஓய் அந்த மாஞ்சிரே. ஆ ஓகே, நான் அடிக்கிறேன். எங்க எங்க சாய் மாமா எங்க? ஜெகதீஷ் மாமா எங்க? எங்க? ஹாய் சொன்னியா நீ மாமாக்கு? என்ன பண்ணனும் சொல்லுங்க. மாதா கேக்குற நல்லா இருக்கீங்களா கேக்கியா? ஓடுது. வாங்க சொல்லுங்க. இப்பதான் டாடி வந்தாங்க, குளிக்க போயிருக்காங்க சாய். நினைக்கிறேன் எல்லா பொம்மையிலும் இருந்துச்சு. அவன் பார்க்கும்போது பாத்துக்கலாம். நல்லா இருக்கா? ஐயே பல்லு பத்தி அதுக்கு எனக்கு ஏய் எனக்கு ஒண்ணு குடு. ஏய் சாய் நீயே பிரிச்சு தெரியல, நானே பிரிச்சுக்கிறேன். பரவாயில்லை பேர் சாய். சாய் சாய் நல்லா இருக்கடா. ஆந்தி எடுக்கிறது கூட பிரச்சனை இல்லை, யார் மேல எடுப்பாங்கிறது தான் பிரச்சனை. நீ இந்த பக்கமா திரும்பி இல்ல பாக்ஸ் பிரிக்கிற டைம். ஆக்சுவலாக சானிடைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் இருக்கட்டும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் என் தம்பி என்ன சொன்னால் கொஞ்சம் ஈட்டபிள்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஈட்டபிள்ஸா அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய ஸ்வீட்ஸு, அதுக்கப்புறம் காரம். எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஃபேவரட் ஆனது இதெல்லாம். நான் கேட்கல, நான் கேட்டதை விட நிறையவே கொடுத்துருந்தாங்க. ஸோ ஹாப்பி. என்னதுல இது இத்தனை கவரு? இதுல தான் இது இருக்கு.
உள்ளே ஈட்டபிள்ஸாக இருக்குது, சரி பிரி பிரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தா, ஐயோ என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் கிராண்ட் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லேருந்து இந்த மில்க் போவா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மில்க் ஸ்வீட்ஸ்னால். ஸோ அது வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஏ டு பியோட ஜாங்கிரி, அதுக்கப்புறம் மிக்சர், இதெல்லாம் வந்து இங்கே அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட்டில் வந்து எனக்கு கிடைக்கல. ஸோ எனக்கு அனுப்பிச்சதில் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் நெக்ஸ்ட் என்னுடைய மாமியார் வந்து எனக்கு இந்த சாரீ அனுப்பிச்சிருந்தாங்க, எனக்கு ரெண்டு மூணு பிக்சர்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க, அதில் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் பிக்சரில் பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்கறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ், ஃபேப்ரிக் அண்ட் கலர் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. அண்ட் இந்த காம்பினேஷனில் என்கிட்ட சாரீ கூட இல்லை, ஜஸ்ட் சிம்பிளாக இதை கட்டினாலே போதும், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு நல்லாவே கிடச்சிது. ஸோ மறுபடியும் ஹாப்பி. பட் இன்னும் கொஞ்சம் திங்ஸ்லாம் அந்த பாக்ஸில் அப்படியே இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் வந்து தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல, முக்கியமானது மட்டும் வெளியில் எடுத்துட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நான் ரிவ்யூ பண்ண போடுது, நான் ஆக்சுவலாக 2 to 3 weeks இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எந்த வீடியோவில் நான் வந்து ஆக்சுவலாக வீடியோவே போடல நடுவில், ஏன்னா எல்லாரும் வராங்கிறதுக்காக. ஸோ இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ண போடுது மாமா அர்த்தோட இந்த லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் பற்றி. இது வந்து ஒரு பிளான்ட் பேஸ்ட் லிக்விட் லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட், ஜஸ்ட் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. அண்ட் ஆக்சுவலாக இதை நான் வந்து 2 to 3 washes யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ரிவ்யூ கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ பாப்பாவோடைய சப்போஸ் ட்ரௌசர்ஸ்லாம் கூட அவங்க லூ ஏதாவது போயிட்டாங்கன்னா கூட அதை ஜஸ்ட் சோக் பண்ணிவிட்டு நம்ம நார்மல் டிட்டர்ஜென்ட்டில் வாஷ் பண்ணுறதுக்கும் இதில் வாஷ் பண்ணுறதுக்கும் எனக்கு நல்லாவே அந்த ஃப்ரேக்ரன்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுது. எந்த ஃப்ரேக்ரன்ஸும் கிடையாது, எந்த ஒரு ஸ்மெல்லும் கிடையாது, கம்ப்ளீட்டாக கேன்சல் அவுட் பண்ணிடுது. அண்ட் மாமா அடுத்தவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பேபி சேஃப் பிராண்ட் அண்ட் பீட்டா சர்டிஃபைடும் கூட. அண்ட் கிட்டத்தட்ட 2 years நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்க ஒரு இந்தியன் பிராண்டும் கூட. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே பிடிக்கும். அண்ட் இன்னொரு சூப்பரான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, ட்ரீ பிளான்டிங். ஸோ இந்த ட்ரீ பிளான்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறீங்களோ வெப்சைட்டில், அப்போல்லாம் அவங்க வந்து ஒரு லிங்க்கு ரீடைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த லிங்க்கில் ஒரு ட்ரீயை வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ எப்படின்னா, அவங்களோட எக்ஸாக்ட் ஜியோ லொக்கேஷன் அண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் த ட்ரீ எல்லாமே மென்ஷன் பண்ணி, உங்களோட ஆர்டர் பேஸ் பண்ணி ஒரு ட்ரீயை வந்து அவங்க பிளான் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஸோ விச் இஸ் ரியலி நைஸ். போதும், காய வைக்கலாமா? ஸ்மெல் பண்ணி பாரு, எடுத்து ஸ்மெல் வருதான்னு பாருங்கள் ட்ரெஸ்ஸில், ட்ரெஸ்ஸில் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக 20% ஆஃபர் இருக்குது மாமா அர்த் .in வெப்சைட்டில். என்னோடய கோட் ISHRAM20 நீங்கள் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அந்த ஆஃபரை நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கோங்க, டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வெட்டாக இருக்காம்மா? சரி, காய வச்சிடலாம். நல்ல ஸ்மெல் வருதாம்மா? சரி, ஓகே, நல்லா உதறி காய வைப்பா. வெட்டாக இருக்கு, வெட்டாக இருக்கு. கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு, இந்த மார்ச் வந்தால் 1 year நான் வந்து வீட்டுக்கும் போகல, அப்பா அம்மா பார்க்கல, யாரையுமே புதுசாக மீட் பண்ணல. ஸோ எல்லோரும் வீட்டுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ பேக் டு பேக் பர்த்டே விலாக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. ஷோராக பாருங்கள். அண்ட் இன்னொரு புது வீடியோவில் உங்கள் எல்லாருமே சீக்கிரமாக மீட் பண்ணுறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.